பணிவிடை சில இடத்துல ஒழுங்காக நடக்கிறது, அதுபோல் எல்லா இடமும் நடக்கலைன்னு அரசம்பதியை மைக்கு போட்டு கேள்வி பண்ணுங்க. அது முதல் கிளப்பதி பணிவிடன் அணையாத விளக்கேறுகிற ஒரு தளம் அரசம்பதி திருத்தலம். என்னை இயேசு, என் பின்னால் இருப்பவர்களை பேசு. அரசம்பதி பணிவிடையை மட்டும் மேடையேறி ஏறேனும் பேசினால் அவருடைய தண்டனை காலாவாய். அணையாத விளக்கு காலையும் மாலையும் ஐயா எனக்கு கொடுத்த சக்தி வைத்து உழைத்து சம்பாதித்த காசிலே விளக்கு வைக்கிறேனே என்று யாசகம் செய்தோ ஒரு நாள் நீ ஒரு நேரம் நீ ஒரு நேரம் நீ பிச்சை எடுத்து அங்கே நடத்தவில்லை. கணக்கிறக்கிறது, வாருங்கள் பாருங்கள். ஒரு முதல்கிழமை என்றால் எத்தனை செலவாகும் என்பது நடத்துகிற அனைத்து ஐயாவளி மக்களுக்கும் தெரியும். ஆனால் அதற்காக நீ போடு, நீ போடு, பருப்பை நீ போடு, செலுத்த போடு, ஐயா அன்னைக்கு அன்னதனமுக்கு 35 ரூபா, அவுட்டு 35, இவுட்டு 35, எல்லாருக்கிட்டையும் வாங்கி படிக்கிற அந்த ஈனத்தனமான செயலை அரசன்பதியில் இதுவரைக்கும் செயல்படவில்லை. பாசம் உள்ள மக்கள் மனம் வந்து கொடுப்பதை செய்து அதை அவர்களுக்கு முன்னாலேயே செய்து காக்கிற நல்ல இனத்தினால்தான் நல்ல மக்கள் என்னோடு இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல அன்பான மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களைப் போல் காலை பணிவிடைக்கு இவ்வளவு, மாலை பணிவிடைக்கு இவ்வளவு, காலையில் பணிவிடைக்கு இவன், மாலையில் பணிவிடைக்கு இவன், மத்தியானம் பணிவிடைக்கு இவன் என்று பங்கிட்டு கொண்டிருந்தால் எல்லா பணிவிடையும் ஒழுங்காக நடக்கும். காரணம், வருமானம் கிடைக்கும். இந்த உலகத்திலே நிறைய பதிகள் ஒரே மனிதன் நடத்தி கொண்டிருக்கிறான். அதிகாலை 3 மணிக்கு எந்திருக்கிறான், குளிக்கிறான், பதம் போடுறான், அங்கே கொண்டு விளக்கு வச்சு வேலைக்கு ஓடுறான். வேலைக்கு ஓடி அவன் சம்பாதிச்ச கொண்டு வந்து அதில் வந்து வரும்போதே என்ன திரி வாங்கிட்டு வந்து விளக்கு போடுறான். அதில் மாசந்தோறும் மிச்சம் எடுத்து ஒரு அன்னதர்மம் நடத்துகிறான். அப்போ யாராவது கொண்டு ஐயா அன்னத்துக்குன்னு தெய்வமாக கும்பிட்டு செய்கிறான். இதுதான் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட அன்பர்கள் நடத்துகிற பணிவிடையை விட பல பேர்கள் கொட்டி குவிக்கிற காசிலே பணிவிடை செய்துவிட்டு நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் என்று சொல்வது சிறப்புக்குரியதா என்பது அவரவர் அறிவு கேட்டதே.